இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. ஐநா மனித உரிமை பேரவையின் 49வது அமர்வு நாளை பிறக்க உள்ள பிப்ரவரி மாதத்தின் இறுதி நாளான 28ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. இந்த அமர்வு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வரை வழமை போலவே ஜெனீவாவில் உள்ள பிளதினேஷியோன் அரங்கில் இடம்பெற உள்ளமை நீங்கள் அறிந்த முடியும். இந்த அமர்வில் இலங்கை தொடர்பாக எழுத்து மூலமான அறிக்கை ஒன்றை ஐநா மனித உரிமை ஆணையாளர் மிஷேல் பேஷ்லே சமர்ப்பிப்பார். அந்த அறிக்கையை தயாரிக்கும் பணிகளில் தற்போது அவர் ஈடுபட்டுள்ளார். அண்மை காலத்தில் இலங்கைக்கு சென்று கள ஆய்வுகளில் ஈடுபட்டு திரும்பிய ஐநா அதிகாரிகளின் அறிக்கைகள் மற்றும் அண்மையில் அங்கு சென்ற பிரித்தானியாவின் தெற்காசிய அமைச்சர் டாரிக் அகமட் உட்பட்ட மேற்குலகின் முக்கிய பிரமுகர்களின் அவதானிப்புகளையும் உள்வாங்கி இந்த அறிக்கை தயார் செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. இலங்கை தொடர்பாக மிஷேல் பேஷ்லேயின் அறிக்கையிடல் ஜெனீவா பிளதினிஷியோன் அரங்கில் இடம்பெற்ற பின்னர் மார்ச் மாதம் 3ஆம் தேதி இலங்கை தொடர்பான, அதாவது ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்பான ஒரு ஆய்வும் அந்த அரங்கில் இடம்பெற உள்ளது. இந்த நிலையில் இலங்கையின் மனித உரிமை நிலவரங்கள் குறித்த அறிக்கையை மிஷேல் பேஷ்லே தயார்படுத்தும் அதே சமகாலத்தில்தான் ஸ்ரீலங்காவும் கடந்த வாரம் வடமாகாணத்தில் தனது முக்கியமான காட்சிப்படுத்தல்களை செய்திருந்தது. தமது நீதியமைச்சின் ஊடாக நீதிக்கான அணுகல் என்ற நடமாடும் நிகழ்ச்சி திட்டங்களின் மூலம் இந்த தந்திரோபாயத்தை அது செய்தது. போரினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு 100 மில்லியன் ரூபா இழப்பீடு வழங்குவது உட்பட்ட காட்சிப்படுத்தல்கள் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார் மற்றும் வவனியா மாவட்டங்களில் இடம்பெற்றிருந்தன. மனித உரிமை உட்பட மேற்குலகின் அவதானத்தை பெறுவதற்காக இந்த தந்திரோபாயம் நகர்த்தப்படுகின்றது. இது அரசப்பலசான ஸ்ரீலங்காவின் ஒரு வியூகம் என்பதும் நீங்கள் அறிந்த விடயம். அதன் அடிப்படையில் காணாமல் போனோர் பணியகம், தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கத்துக்கான பணியகம், இழப்பீடுகளுக்கான பணியகம் ஆகியவற்றை சேர்ந்த அதிகாரிகளும் ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் அலிஸ் அப்ரி மற்றும் வெளிவார அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் ஆகியோரும் கடந்த வார இறுதியில் யாழ்ப்பாணத்தில் பிரசன்னப்பட்டிருந்தனர். தெற்காசியாவில் மாத்திரமல்லாமல் உலகளவில் கூட ஸ்ரீலங்காவின் மிகச்சிறந்த சட்டமுறைகள் நடைமுறைகள் இருப்பதால் இந்த உள்நாட்டு பொறிமுறை ஊடாகத்தான் தமிழ் மக்கள் தமது இனத்தின் மீதான பெரு உதிரப்பலிக்குரிய நீதி கோரல்களை பெற வேண்டும் என்கின்ற இடித்துரைப்புகள் பீரிஸ் மற்றும் அலிஸ் அப்ரியினால் முன்வைக்கப்பட்டிருந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கொரோனா தொற்று காரணமாகத்தான் பலாலி விமான நிலையம் மூடப்பட்டிருக்கின்றதை தவிர எந்த விதமான அரசியல் காரணங்களும் அதில் இல்லை என பீரிஸ் குறிப்பிடுகின்றார். ஆனால் பலாலி விமான நிலையம் மூடப்பட்டமைக்கு இந்தியாவுடனான அரசியல் காரணங்கள் தான் காரணம் என கூறப்படுகின்றது. ஏனென்றால் இலங்கையில் கொரோனா தொற்று காரணமாக மூடப்பட்டிருந்த ஏனைய விமான நிலையங்கள் அனைத்துமே மீண்டும் திறக்கப்பட்ட போதிலும் பலாலி தான் இன்னும் திறக்கப்படவில்லை. இதற்கு அரசியல் காரணங்கள் தான் கூறப்படுகின்றன. இந்த நிலையில் தற்போது பலாலியில் சில திருத்த வேலைகள் செய்யப்படுவதாகவும், பலாலி விமான நிலையமே புதிதாக திறக்கப்பட்ட விமான நிலையம் திருத்த வேலைகள் செய்யப்படுவதாகவும் ஓடுவாதை நீட்சிப்படுத்த உள்ளதால் இப்போதைக்கு பலாலி விமான நிலையம் திறக்கப்பட மாட்டாது என்பதையும் யாழ்ப்பாணத்தில் பீரிஸ் கூறியிருக்கிறார். இதற்கிடையே இலங்கை தொடர்பான எழுத்து மூலமான அறிக்கை ஒன்றை மிஷேல் பேஷ்லே ஐநா மனித உரிமை பேரவைக்காக தயாரித்து வரும் நிலையில் இலங்கையின் தற்போதைய மனித உரிமை நிலவரங்கள் குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தனது தரப்பில் அறிக்கை ஒன்றை ஜெனீவாவுக்கு அனுப்புவதற்கு தயாராகி வருகின்றது. இதனை கூட்டமைப்பின் பிரமுகரான சிமந்திரன் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். இதே சமகாலத்தில் மறுபுறத்தே ஒற்றியாட்சி உட்பட 13ஆம் திருத்தத்தை நிராகரிப்போம் என்ற தொனிப்பொருளில் ஸ்ரீலங்கா அரசியலமைப்பில் ஏற்கனவே இருக்கும் 13ஆவது திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால், அதாவது கஜேந்திரகுமார் அணியால் யாழில் முன்னெடுக்கப்பட்ட பேரணியின் இறுதியில் கிட்டுப்பூங்கா பிரகடனம் என்ற பெயரில் நீண்ட அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. தமிழர் தாயகம் தனது அடிப்படையான அரசியல் உரிமைகளான வடக்கு கிழக்கு இணைந்த தாயகம், தமிழ் தேசம், அதன் இறைமை, சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான தீர்வு ஆகிய விடயங்களில் எப்போதுமே உறுதியாக இருக்கும் என்ற செய்தி இந்த பிரகடனத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. அதேபோல சிங்கள தேசத்திற்கும் இலங்கை தீவின் மீது கரிசனை கொண்டிருக்கும் அனைத்துலக சக்திகளுக்கும் தாம் இன்னொரு விடயத்தை வலியுறுத்தி கூறுவதாகவும் இந்த பிரகடனத்தில் சில விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. அதாவது அத்துடன் இந்தியா தனது பூகோள நலன்களுக்காக ஈழத்தமிழ் மக்களை பலிக்கடாவாக்கி அவர்களின் நலன்களை முற்றாக புறக்கணிக்கும் செயற்பாட்டை நிறுத்த வேண்டும் எனவும் இந்த பிரகடனத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. ஆகையால் இது இந்தியாவுக்குரிய ஒரு செய்தியாக தமிழ் தேசிய முன்னணியால் நகர்த்தப்பட முனைகின்றது.
விரைவில் வரவிருக்கும் ஸ்ரீலங்காவின் புதிய அரசியலமைப்பும் இறுக்கமான ஒற்றையாட்சிக்கு உட்பட்டதாகவே அமையும் எனவும் இந்த பிரகடனம் எதிர்வு கூறியிருக்கிறது. அத்துடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்து அனுப்பியுள்ள கடிதம் குறித்தும் இந்த பிரகடனத்தில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்த கடிதத்தை மோடிக்கு அனுப்பிய தரப்புகளோ தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வாக சமஷ்டியே இருக்க வேண்டும் என்பதுதான் தாம் அனுப்பிய கடிதத்தில் தெளிவாக வலியுறுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அரசியல் நிலவரங்கள் தீவிரப்பட்டுள்ள நிலையில் நாட்டில் மீண்டும் கொரோனா தொற்றுகளின் தீவிரமும் அதிகரித்து வருகின்றது. இதனால் இந்த வாரத்திலிருந்து ஸ்ரீலங்கா இராணுவம் மீண்டும் விசேட தடுப்பூசி திட்டத்தில் குதிக்க உள்ளது. இதனை ஸ்ரீலங்காவின் இராணுவ தளபதி இன்று அறிவித்திருக்கின்றார். கடந்த 3 வாரங்களாக இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் கொரோனா தொற்று அதிகரித்து செல்வது குறிப்பிடத்தக்கது. இவை இலங்கை குறித்த அதிர்வுகள். அடுத்து அனைத்துலக விடயங்களை நோக்கினால், ஐக்கிய அரபு அமீரகத்தை நோக்கி இன்று ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்ட வேளையில் என்ற சந்தர்ப்பம் மிக முக்கியமானது. ஏனென்றால் இஸ்ரேலிய அரசு தலைவர் ஐசாக் ஹெர்சாக் அமீரகத்திற்கு பயணம் செய்கின்றார். அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு பயணம் செய்யும் பின்னணியில்தான் இந்த ஏவுகணை ஏவப்பட்டது. ஆனால் இந்த ஏவுகணையை தாம் இடைமறித்து வீழ்த்தியதாக அமீரக தரப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தை மையப்படுத்தி இந்த மாதத்தில் நடத்தப்பட்ட 3வது தாக்குதல் மற்றும் தாக்குதல் முயற்சி இதுவாகும். ஏமனை தளமாக கொண்ட ஈரானிய ஆதரவு பெற்ற ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களால் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்ட நிலையில் இஸ்ரேலிய அரசு தலைவர் எமிரேட்ஸுக்கு விஜயம் செய்யும் அந்த வேளையில் இன்று இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதற்கும் ஹவுத்தி இல்லையென்றால் ஈரான் தான் பின்னணியில் இருக்கலாம் என நம்பப்படுகின்றது. இதேவேளை இன்னொரு புறத்தை இன்னொரு ஏவுகணை தாக்குதல் மேற்குலகையும் தென்கொரியாவையும் அச்சப்படுத்தியிருக்கின்றது. 2017 பின்னர் வடகொரியா மிகப்பெரியதொரு ஏவுகணையை ஏவியிருக்கின்றது. தென்கொரியா மற்றும் மேற்குலகத்தை இது பதற்றப்படுத்தியிருக்கின்றது. இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து வடகொரியா தனது ஏவுகணை சோதனைகளை வெறித்தனமான வேகத்தில் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் 7வது ஏவுகணை சோதனையாக, அதாவது ஜனவரி மாதத்தில் மட்டும் 7வது ஏவுகணை சோதனையாக இந்த ஏவுகணை ஏவப்பட்டிருக்கின்றது. கிழக்கு கடற்கரையில் இருந்து ஏவப்பட்ட இந்த ஏவுகணை ஜப்பானிய கடலில் விழுந்திருக்கின்றது. புத்தாண்டில் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்துள்ள வடகொரியா நேற்று ஐஆர்பிஎம் எனப்படும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் இடைநிலை ஏவுகணையை தான் ஏவியிருக்கிறது. இது 2000 கிலோமீட்டர் உயரத்தை அடைந்து சுமார் 800 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து ஜப்பானிய கடற்பரப்பில் விழுந்திருக்கிறது. இந்த ஏவுகணையில் பொருத்தப்பட்ட கேமரா ஊடாக எடுக்கப்பட்ட நிழல் படங்களை இன்று வடகொரியா வெளியிட்டிருக்கின்றது. அமெரிக்காவும் வடகொரியாவும் ராஜதந்திர தொடர்புகளை துண்டித்துள்ளன. ஏற்கனவே முன்னே அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த தொடர்புகளை ஏற்படுத்தி வடகொரிய தலைவருடன் பேசியிருந்தார். ஆனால் ஜோ பைடனின் தனது பதவி காலத்தில் வடகொரியாவுடனான ராஜதந்திர தொடர்புகளை துண்டித்திருக்கின்றார். அத்துடன் ஏவுகணை சோதனைகளுக்கு பதிலடியாக வடகொரியா மீது அமெரிக்கா கூடுதலான பொருளாதார தடைகளையும் விதித்திருக்கும் நிலையில் புதிய ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவை பொறுத்தவரை கடந்த வார இறுதியில் வீசிய 2 புயல்கள் பெரும் தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளன. கடந்த சனிக்கிழமை அன்று மாலிக் புயல் வீசியுள்ளது. நேற்று கொரி என்ற இன்னொரு புயல் வீசியிருக்கின்றது. இதனால் பெரும் பாதிப்புகள் இருக்கின்றன. இந்த கொரி புயல் தற்போது நெதர்லாந்தை நோக்கி நகர்ந்து வருவதால் நெதர்லாந்திலும் புயல் தாக்கங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.